அனைவருக்கும் வணக்கம் சூடன் நாட்டில் உள்ள பஹரியில் செய்யும் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட மொத்தம் பேர் பரிதாபமாக இதில் உட்படமாக பேர் தமிழகத்தினை சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி கலந்த தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது சூடன் நாட்டின் தலைநகரமான கர்த்தோம் என்ற நகரின் வடக்கு பகுதியில் பஹாரி என்ற இடம் உள்ளது இங்கு செராமிகா சலோமி என்ற உலக புகழ் பெற்ற டைல்ஸ் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகின்றது இங்கிருந்து உலகம் முழுக்க டைல்ஸ் தயாரித்து விற்கப்பட்டு வருகின்றது இந்த நிறுவனத்தில் அறுபது இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதில் பேர் மூன்று தொழிற்சாலையின் அருகேயே தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அங்கு டேங்கர் லாரியில் எரிவாயு கொண்டு வரப்பட்டது அதனை இறக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக எரிவாயுவில் தீப்பற்றியது தீயினை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினரும் தொழிற்சாலை ஊழியர்களும் ஈடுபட்டனர் இருப்பினும் மலமளவென பரவிய தீயில் நூற்றுக்கும் அதிகமானோர் சிக்கிக் கொண்டனர் இதில் நூத்தி முப்பது பேர் தீக்காயம் அடைந்தனர் இருபத்தி மூன்று பேர் தீயில் சிக்கி உடல் கருகி பரிதாபமாக உயிர் இழந்தனர் இந்த விபத்தில் ஆறு தமிழர்கள் உட்பட மொத்தம் பதினெட்டு இந்தியர்கள் உயிரிழந்தனர் இதனை இந்தியாவின் இணை அமைச்சரான ஜெய்சங்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளார் மேலும் அங்குள்ள இந்தியர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்து உள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் நன்றி